ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் லாவண்யா. டுடே நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 2.1 இருக்கிற 6th சம் தான் பார்க்க போகிறோம். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையில் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ எப்போவுமே நம்ம யூக்ளிடின் மெத்தட்னாவே தேர் ஃபோர் ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஃபா ஆர் இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பெரிய எண் ஏ அதுதான் எனக்கு 412, பி எனக்கு 340. இப்போது இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 412 ஈக்குவல் டு 340. க்யூ தெரியாது. இப்போ பாருங்கள், க்யூவும் க்யூ அண்ட் ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 412 எத்தனை 340 இருக்குதுன்னு பார்க்கலாம். எத்தனைனா ஒரு 340 மட்டும்தான் இருக்கும், மீதி 72 தான் இருக்கும். இப்போது இங்கே பாருங்கள், எனக்கு ஈவு இதுதான் க்யூ, இது ஆர், ஓகேங்களா. இப்போ க்யூ இடத்துல 1 போட போகிறேன், ப்ளஸ் ஆர் எனக்கு 72. இப்போ இதுதான் எனக்கு பெரிய எண், இது முடிஞ்சிடுச்சு 412. இப்போ இதுதான் எனக்கு பெரிய எண், இது சின்ன எண். அப்போ இந்த நம்பர் இந்த இடத்துல வந்துடும், இந்த நம்பர் ஈக்குவலுக்கு ஃபஸ்ட்டில் வந்துடும். இப்போ 340 ஈக்குவல் டு 72 எழுதிக்கோங்க. 340 எத்தனை 72 இருக்குதுன்னு பார்த்தா நம்மளுக்கு 4 72 இருக்கும், மீதி 52 இருக்கும். 4 72 288 டிவைடட் பை மீதி 52 இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ஆர், இது க்யூ. இப்போ க்யூ இடத்துல 4 போட்டுக்கலாம், ப்ளஸ் மீதி இடத்துல மீதியுடைய 52 போட்டுக்கலாம். இப்போ இதுதான் எனக்கு பெரிய எண், 72 இந்த இடத்துக்கு வந்துடும், ஈக்குவல் டு 52 இங்கே வந்துடும். இப்போது 72 எத்தனை 52 இருக்குதுன்னு கேட்டால் ஒரு 52 மட்டும்தான் இருக்கும், ஒரு 52 ரிமைனிங். எனக்கு 7 5 பிடிச்சிடும், 2 20 மட்டும்தான் இருக்கும். என்னோடய க்யூ 1 ப்ளஸ் மீதி 20. இப்போ இந்த 52 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இதுதான் பெரிய எண். 52 ஈக்குவல் டு 20 இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போது 20 எத்தனை டைம் இருக்குன்னா 2 டைம் இருக்குது, 2 டைம். 22 40 வரும், மீதி 12 இருக்கும். அப்போ 2 டைம் வருது, ப்ளஸ் மீதி 12 இருக்கும். இப்போ இந்த 20 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், ஈக்குவல் டு 12 இந்த பக்கம் இருக்கும். 20 எத்தனை 12 இருக்குன்னா ஒரு 12 தான் இருக்குது, மீதி 8 இருக்கும். இப்போ இந்த 12 இங்கே கொண்டு வந்துடலாம், ஈக்குவல் டு 8 இங்கே இருக்கும். 12 எத்தனை 8 இருக்குன்னா ஒரு 8 தான் இருக்குது, மீதி 4 இருக்கும். இப்போ இந்த 8 இங்கே வந்துடுச்சுன்னா 4 இங்கே வந்துடும். 8 எத்தனை 4 இருக்குன்னா 2 4 8, மீதி எனக்கு 0 கிடைக்கும். தேர்ஃபோர் ஃபஸ்ட் சப்டிவிஷனுடைய HCF எனக்கு எவ்வளோன்னா, இங்கே லாஸ்ட்டாக கிடைச்ச இந்த 4 தான் காமன் ஹை காமன் ஃபேக்டர் HCF. மீ பொது வகுத்தி அப்படி, மீ பேர் பொது வகுத்தி, ஓகே. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 867 மற்றும் 255 இருக்குது. இப்போது இந்த நம்பர் இது பெருசு, இதுதான் எனக்கு ஏ ஈக்குவல் டு 867, பி ஈக்குவல் டு 255. ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர்ன்ற ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஏ எனக்கு 867, பி 255. 867 எத்தனை 255 இருக்குன்னா 3 டைம் வரும், 3 வகுத்தனா எனக்கு 765 கிடைக்கும், மீதி 102 இருக்கும். இது எனக்கு ஆர், இது க்யூ, ஈவு மீதி. இப்போ இந்த க்யூவை இங்கே போட்டுக்கலாம், 3 ப்ளஸ் ஆருடைய வேல்யூ கீழே இங்கே 102 போட்டுக்கலாம். இப்போ இந்த 255 இந்த சைடு வந்துடும், 102 இங்கே ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துடும். இப்போ 255 எத்தனை 102 இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 102 இருக்கும், 2 102 204 வரும், மீதி 51 தான் வரும். இப்போ 2 102 204 ப்ளஸ் மீதி 51 இருக்கும். இப்போ இந்த 102 இங்கே ஃபஸ்ட்டில் வந்துடும், ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த 51 இங்கே ஃபஸ்ட்டு வரும். இப்போ பாருங்கள், 102 ஈக்குவல் டு 51. 102 51 எத்தனை டைம் இருக்குன்னா 2 டைம், 2 டைம் 51 பண்ணு, 51 இன்ட்டு 2 102 வரும், மீதி எனக்கு 0 கிடைக்கும். இப்போது செகண்ட் சப்டிவிஷனில் எனக்கு
மீ பெரு பொது வகுத்தி HCF எவ்வளோ கிடைக்குதுன்னா 51. லாஸ்ட்டாக இங்கே கிடைக்கிறது தான் நம்மளுக்கு மீ பெரு பொது வகுத்தி 51 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 10,224 மற்றும் 9,648 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம யூக்ளிடன் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். இதுதான் எனக்கு ஏ, இது பி, ஓகேங்களா? 10,224 ஈக்குவல் 9,648. இப்போ இதை வகுத்துக்கலாம், வகுத்து மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். 9,648 இது எத்தனை டைம் இருக்குதுன்னு பாருங்கள். 10,000 ஒரு டைம் மட்டும்தான் வரும். அப்போ 9,648 ஒரு டைம் பண்ணால் மீது எனக்கு 576 கிடைக்குது. இந்த 576 இங்கே மேலே கியூ உடைய வேல்யூ அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது ஆர், ஆர் உடைய வேல்யூ ப்ளஸ் போட்டு எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், மீதி 576 இருக்குது. இப்போ இந்த நம்பர் இங்கே வந்துடும், 9,648 ஈக்குவல் டு 576. இந்த 9,648 576 எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்க்கலாம். எத்தனை டைம்னால் 16 டைம் இருக்கும், ஓகேங்களா? 16 டைம் வரும். 16 டைம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு 576 மீது நமக்கு 3,888 கிடைக்கும். 6,576 எனக்கு வந்து 3,456 கிடைக்குது. மீது எனக்கு 432 கிடைக்குது. இப்போ இந்த ஈவு இங்கே 16 எழுதிக்கலாம், ப்ளஸ் ஆருடைய வேல்யூ 432. இது கியூ, இது ஆர். இந்த ஆருடைய வேல்யூ 432 இங்கே கீழே எழுதிக்கலாம், சாரி ப்ளஸ் போட்டு எழுதிக்கலாம். இப்போ இந்த 576 இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துடும், ஈக்குவல் டு 432 இங்கே இருக்கும். 432 ஒரு டைம் மட்டும்தான் வரும், ப்ளஸ் மீதி 144 இருக்கும். இங்கே பாருங்கள், 576 432 வகுக்கிறேன். ஒவ்வொரு 432 மீதி 144 தான் இருக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த 432 இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துடும், இந்த 144 இங்கே இருக்கும். இப்போ 3,144 எனக்கு 432 கிடச்சிடும். இங்கே மீதி 0 தான் இருக்கும். இப்போ என்னுடைய காமன் ஃபேக்டர் எதுனா HCF மீ பெரு பொது வகுத்தி இங்கே லாஸ்ட்டாக கிடச்சிச்சு பாருங்கள், 144. இதுதான் எனக்கு காமன் ஃபேக்டராக இருக்கும், 144. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு 84, 90, 120. இப்போது இந்த மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் இதே யூக்ளிடன் மெத்தட் தான், ஏன்னா 4 சப்டிவிஷன் கொடுத்து இது மொத்தமே யூக்ளிடன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன், 90, 84 எடுத்துக்கிறேன். இது ஏ, இது பியாக இருக்கும். 90 = 84னா இந்த 84 90 ஒரு டைம் தான் வரும். இங்கே பாருங்கள், 90 84 வகுக்கிறேன். ஓர் 84 84 மீதி எனக்கு 6 தான் இருக்கும். இப்போ இந்த 6 இங்கே ப்ளஸ் போட்டு எழுதிக்கலாம், ஏன்னா ஆறுடைய வழி இங்கே தான் எழுதணும். இப்போ இந்த 84 ஃப்ரண்ட்டில் வந்துடும், ஈக்குவல் டு இந்த 6 இங்கே இருக்கும். இப்போ 84 6 எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்க்கலாம். 84 6 14 டைம் வரும். ஓர் ஆர் 6 மீதி 2 பாருங்கள், 4 = 24 மீதி 0 வந்துடுது, ஓகே. 14 டைம், 14 = 84 ப்ளஸ் மீதி 0 வருது. இப்போ இதுதான் எனக்கு காமன் ஃபேக்டர். இந்த காமன் ஃபேக்டரை வச்சு இந்த 120 நான் கண்டுபிடிக்க போகிறேன். 6, 120 இப்போ இதில் பெரிய எண் இது, அதனால் இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். சின்ன எண் பி, ஆறு, அதனால் அதை பின்னு எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். யூக்ளிடின் மெத்தடில் 120 ஈக்குவல் டு பியுடைய வேல்யூ 6. இப்போது நான் 120 ஆறால் வகுக்கிறேன். ஈரார் 12 0 வந்துடும். இப்போ 20 R 120 டைரெக்டாகவே போட்டுக்கலாம். அப்போது 20 R 120 எனக்கு இங்கே 0 வந்துடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள்,
காமன் ஃபேக்டர் இது தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம மூணு நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் HCF மீ பெரு பொது வகுத்தி எனக்கு 6 தான் கிடைக்குது. ஓகே வியூவர்ஸ், இதோட 2.1 இருக்கிற 6th சம் 4th சப்டிவிஷன் எல்லாமே முடிஞ்சுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.